வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா தற்போது தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்குது அதில் ஒரு பேரூராட்சி மட்டும் தேர்தலை ரத்து செய்து வேறு தேதியில் நடத்தப்படும் என்று கூறியிருக்காங்க அது எந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் என்ன காரணத்தின் காரணமாக அதை ரத்து பண்ணியிருக்காங்க அது குறித்த விரிவான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்தது தான் என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள் முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட ஐந்து திட்டங்கள் குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள் கிராம சபை ஆலோசனைகள் கோவிட் நைன்டின் அரசு திட்டங்கள் உள்ளாட்சி தொடர்பான காணொலிகள் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கிராம வ வளர்ச்சி திட்டம் ஆர்டிஐ கிராம சபை இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது டைம் கிடைக்குமா பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது இதில் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடுன்னு சொல்லி இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் ரைட் சைடில் உள்ள செய்தி வெளியீடு கிளிக் பண்ணிட்டேன் இதில் வந்து இந்த வருடம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட அனைத்து தேர்தல் சம்மந்தமான செய்தி வெளியீடுகளும் உள்ளது இதில் நம்ம அன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சி அனைத்து வார்டுகளுக்கான தேர்தல் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டுருக்கு அதை குறித்து செய்தி வெளியிடும் செய்தித்தாளில் அதனுடைய விரிவான விளக்கமும் வந்திருக்கு அதை தான் பார்க்க இருக்கிறோம் என்றைக்கு இந்த செய்தி வெளியீடு வெளியிட்டாங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சிக்கு அனைத்து வார்டுக்கான இது வந்து ரத்து பண்ணுறாங்க என்ன இது இவங்க அரசு தரப்பில் கூறியிருக்காங்கன்னா தேர்தலை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட பேரூராட்சி செயல் அலுவலர் தேர்தல் நடத்த அலுவலர் உதவி தேர்தல் நடத்த அலுவலர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நெறிமுறைகளையும் தேர்தல் விதிமுறைகளையும் பின்பற்றாத காரணத்தினால் கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சி அனைத்து வார்டுகளுக்கான தேர்தல் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்படுகிறது மேலும் பேரூராட்சி செயல் அலுவலர் தேர்தல் நடத்த அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் நடத்த அலுவலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளும்படி தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு ஆணையிடப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்ட கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சி தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இது வந்து அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட தகவல் நியூஸ் பேப்பரில் என்ன வெளிவந்திருக்குன்னா அதை பார்க்க இருக்கிறோம் பரபரப்பு தகவல்கள் கடம்பூர் பேராட்சி தேர்தல் ரத்து ஏன் தேர்தல் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை பார்க்கிறது கடம்பூர் பேராட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை பார்க்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினெட்டு பேரூராட்சிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் கடம்பூர் பேரூராட்சியில் மொத்தம் பனிரண்டு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளில் திமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் இங்கு கடும் போட்டி நிலவிய நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி நடந்த வேட்புமனுக்கள் பரிசீலனையில் ஒரு வார்டை தவிர மற்ற பதினோரு வார்டுகளிலும் அனைத்து மனுக்களும் ஏற்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் ஒன்று ரெண்டு பதினொன்று ஆகிய வார்டுகளின் திமுக வேட்பாளர்களுக்கு முன் மொழிந்தவர்களின் கையெழுத்து விவகாரம் தொடர்பாக சுயேட்சைகள் ஆட்சேபம் தெரிவித்தனர் இதனால் பேரூராட்சி செயல் அலுவலர் சுரேஷ்குமார் மூணு பேரின் மனுக்களை தள்ளுபடி செய்ததுடன் அது குறித்த அறிவிப்பையும் அலுவலகத்தில் ஒட்டினார் இது திட்டமிட்ட சதி என்று அமைச்சர் கீதாஜீவன் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கிடையே வேட்பு மனு வாபஸுக்கு நேற்று கடைசி நாள் என்பதால் ஒருவர் மட்டும் வாபஸ் பெற்ற நிலையில் சர்ச்சைக்குள்ளான மூணு வார்டுகளுக்கு மட்டும் தேர்தலை நடத்தாமல் மற்ற ஒன்பது வார்டுகளுக்கும் தேர்தல் நடத்த இருப்பதாக தகவல் பரவியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரவாளருடன் கடம்பூர் பேரூராட்சியை முற்றுகையிட்டனர் தூத்துக்குடி எஸ்பி ஜெயக்குமாரின் பேச்சுவார்த்தைக்கு பின் கலந்து சென்றனர் இந்நிலையில் கடம்பூர் பேரூராட்சியில் அசாதாரண சூழ்நிலை நிலவியதால் கடம்பூர் பேரூராட்சி தேர்தலை ரத்து செய்வதோடு நேற்று நள்ளிரவு தேர்தல் ஆணையம் அறிவித்தது மேலும் பேரூராட்சி செயல் அலுவலர் உதவி தேர்தல் நடத்த அலுவலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலரான கலெக்டருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதுதான் இந்த தகவலுடைய விரிவான விளக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி